அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் இனிய வணக்கம். நீங்கள் பக்கத்தில் மிளகாய் தோட்டம் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். காய்கள் எவ்வளோ அதிகமாக நல்லா சூப்பராக காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா 20 நாளில் நடவு செய்யணும். அடியில் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொட்டு நீர் பாசனம் வச்சு நடவு பண்ணியிருக்கு. காரணம் என்னென்னாக்கா, சொட்டு நீர் பாசனம் வைக்கிறதுனால நேரடியாக உரமோ பில்லோ அதிகமாக கிடையாது, நேரடியாக உரம் தண்ணி இரண்டுமே செடியின் வேருக்கு போய் சேர்ந்துடும். அதனால் மற்ற இடங்களில் பில் அதிகமாக முளைக்க வாய்ப்பு இல்லை பாருங்கள். நல்லா காய் பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 நாளில் நடவு செய்கிறோம், 60 நாளில் காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். இதை பச்சை மிளகாவும் சேல் பண்ணிடலாம், காய வச்சு காஞ்ச மிளகாவும் சேல் பண்ணிடலாம். ஏன்னா மிளகாத்தூளாக இருக்க காஞ்ச மிளகா சேவல் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட இது பார்த்திங்கனாக்கா இது போல் 2 அடி 3 அடி இடைவெளி விட்டு நட்டுருக்காங்க ஒவ்வொரு செடி. ஏன்னா காற்றோட்டமாக செடி இருக்கிறதுனால நல்ல ஒரு காய் பிடிக்கும், காற்றோட்டமாக இருக்கணும் செடி. அதே போல் இதுக்கு செடி அதிகமாக ஹைட்டாக வளர்கிறதுனால சாஞ்சிரும் செடி, தரையை நோக்கி கீழப்படுத்துகிறோம். அதனால் அதுக்கு சப்போர்ட்டுங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், குச்சி வச்சு நட்டுருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க செடி சாயாத அளவுக்கு. அதனால் செடி கீழே தரையில் சாயாது, செடி நேராக இருக்கும், காயும் அதிகமாக பிடிக்கும். இதை வந்து பழங்களை வந்து பறித்து ஒரு 5-6 நாட்கள் காய வைக்கணும். காய வச்ச பிறகு இதை விற்பனைக்கு தயாராகிடும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு முயற்சி. ஏன்னா கவர் பண்ணி அதை சொட்டி நீர் பாசனம் ரெடி பண்ணி இவ்வளோ வரிசையாக நட்டு செடிகளை பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்காங்க. விவசாயத்தை நவீன தொழில்நுட்பத்தின் மூலிமா அது கொண்டாது, அதனால் நல்ல ஒரு காய் பிடிச்சிருக்கு. எல்லாருமே இந்த முறையை பின்பற்றுங்க. ஏன்னா செடி நம்ம இடைவெளி விட்டு நடுறதுனால நல்லா காற்றோட்டம் கிடைக்குது, செடிகளும் நல்லா காய் அதிகமாகவும் பிடிக்குது, மகசூல் அதிகமாகுது. இதனால் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஏன்னா அதிகமாக பாத்தி பிடிக்காமல் சரியாக அப்படியே நட்டுருவாங்க, அது அந்த அளவுக்கு சரி வராது, அது பில்லு முளைச்சிடும், செடி வளர்ச்சி இல்லாமல் போயிடும். உரம் மட்டாலும் அது நேரடியாக செடிக்கு செல்லாமல் பில்லு எல்லாம் அனைத்துமே அந்த உரத்தை பயன்படுத்திக்கும், அதனால் பில்லு அதிகமாக வளர்ந்துடும். இந்த முறையை நீங்கள் பின்பற்றதுனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பாருங்கள். எல்லா செடியிலுமே காய் அதிகமாக தான், எப்படி இருக்குது பாருங்கள் காய். நல்ல ஒரு மகசூல். இது எல்லோருமே பின்பற்றணும், விவசாயிகள் அனைவரும் இந்த தொழில் நம்ம எப்போ எந்த லாபம் கிடைக்குமோ அந்த வழியை நம்ம பின்பற்றிக்கணும், போகிறதுல போயிடணும். அது இது வரிசையில் பண்ணியிருக்காங்க, வரிசை நடவு முறை நல்லா 2 அடிக்கு கேப் விட்ருக்காங்க, சொட்டு நீர் பாசனம் தான். ரொம்ப நன்றி. எப்படி இருக்குன்னு பாருங்கள், இதே முறையை கைப்பற்றுங்க. அனைவரும் இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் பல தகவல்களை இதிலேருந்து நாங்கள் இந்த சேனல் மூலமா பகிர்வோம். நன்றி.